ஸோ நமக்கு போய் பார்க்கும்போது தளபதி ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்க்கும்போது அந்த கெட்டப்பில் எப்படி இருக்கும், நம்ம ஒரு ஹைப்போட போகும்போது டக்குன்னு ட்விட்டரில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது அது இருக்கும், இது பார்க்கலாமா வேணாமான்னு தோணும், பட் நம்மளுக்கு விரி கை போயிடும். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு நார்மல் மேனை கேட்குறத விட ஒரு ஒரு நடிகரையோ இல்லை ஒரு நடிகையோ கேட்குறது வந்து ரொம்ப ஒரு இயல்பாகவும் ஒரு வழக்கமாகவும் போயிடுச்சு. எனக்கு பதில் சொல்கிறதுக்கு கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஏஷியாவில் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நார்மலான ஒரு பிளேஸில் இருந்து இன்றைக்கு தனக்குன்னு ஒரு இமேஜ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு ஹீரோ, சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தாலும் அதையெல்லாம் உடைச்சிட்டு தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யங் ஹீரோ ஹரிஷ் கல்யாணம் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பராக இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நேரடியாக வந்து இப்போ எல்லாரையும் வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு, முதல் வந்து இந்த மாதிரியான விஷயம் கிடைக்காது. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்குல்ல அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. படம் பார்த்தோன்னே ப்ரோ ஐ வாட்ச் யுவர் மூவி, நீங்க நைட் ஷோ போனேன், இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு இது மாதிரி மூணாவது வாட்டி பார்க்குறேன் அதையும் போட்டு அஜித் சார் படமோ இல்ல ஒரு தளபதி விஜய் அண்ணா படமோ ஒரு இன்ட்ரோ சீனை டக்குனு எடுத்து போட்டுறாங்க. இன்டர்வல் பிளாக் சீன் போட்டுருவாங்க. ஸோ நமக்கு போய் பார்க்கும்போது தளபதி ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்க்கும்போது அந்த கெட்டப்பில் எப்படி இருக்கும், நம்ம ஒரு ஹைப்போட போகும்போது டக்குன்னு ட்விட்டரில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது அது இருக்கும், இது பார்க்கலாமா வேணாமான்னு தோணும், பட் நம்மளுக்கு விரி கை போயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம். ஓகே, நம்ம சோஷியல் மீடியா பற்றி பேசுறதுனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த நடிகர்கள்கிட்ட போய் வந்து மைக் நீட்டி கற்று கேட்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி? அது பெரிய வரலாறு, ஏன்னா நடிகர்கள் நாட்டை ஆண்டிருக்காங்க. அது அந்த பேசிக் மைண்ட் செட் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு நார்மல் மேனை கேட்குறத விட ஒரு ஒரு நடிகரையோ இல்லை ஒரு நடிகையோ கேட்குறது வந்து ரொம்ப ஒரு இயல்பாகவும் ஒரு வழக்கமாகவும் போயிடுச்சு. பட் ஆஸ் அன் ஆக்டர் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அது கொடுக்குறதும் கொடுக்காதும் ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயம் நினைக்கிறேன். ஸோ கொடுக்காதவன் வந்து அதை பற்றி அக்கறை இல்லைன்னோ, கொடுக்குறவன் வந்து அதை பற்றி ரொம்ப அக்கறை இருக்கணும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நடிச்சுருவாங்க. நான் சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிருக்கேன், பட் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாமலும் இருந்திருக்கேன். ஏன் இதை நான் கேட்டேன் அப்படின்னா, புல்வாமா அட்டாக்ல வந்து உயிரிழந்த தமிழக ராணுவ வீரருக்கு நேரடியாக நீங்க போய் உதவி செஞ்சீங்க, பட் அது பெரிய விஷயமா யாரும் மூவ் பண்ணி இல்ல பண்ணல அப்படின்னு அதை நான் பாராட்டேன். ஓகே, இல்லை அதான் ப்ரெஸ்ஸோடலாம் நான் போகல, எதேச்சும் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போற அன்னைக்கு இவரு தளபதியார் இவரு ஸ்டாலின் சார் வந்திருந்தார். ஸோ நான் அவர் வந்துட்டு 10 minutes அவர் போயிட்டாரு, நான் ஒரு 10 minutes கழிச்சு நான் போகிறேன், ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்கு கான்வாய் எல்லாம் போகுதுட்டு அவர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ப்ரெஸ் இருந்தாங்க, ஸோ அதனால் அது வெளியே வந்தது. ஸோ ஆக்சுவலி ப்ரெஸ்ஸை கூட்டு போகணுன்றது பிளானே இல்லை. ஸோ அவர் ஒரு கட்சி தலைவர்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெஸ் வரதான் செய்வாங்க. அப்போ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைனாலும் ஹரிஷ் கல்யாணம் நீட்டலாம், பதில் சொல்லுவாங்க. எனக்கு பதில் சொல்கிறதுக்கு கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். பதிவு பண்ணுவோம், நடக்குது சச்சின் நீ கலக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஃபேஸ்புக்லேயே ட்விட்டர்லேயே போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த சென்சிட்டிவான இஷ்யூஸ்க்கும் எல்லாருமே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க.